ஆர்வியஸ் டெக் இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனுடைய மூணாவது டைப் வித் டூ ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டன் வேல்யூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வித் டூ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே டேட்டாவை நம்ம வந்து டெஃபினேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து வித் டூ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. நோ ரிட்டன் வேல்யூஸ் அப்படிங்கிறது டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு டேட்டாவும் ரிட்டன் பண்ணாது. ஸோ அந்த மாடலில் நம்ம வந்து எழுதுறது தான் தேர்ட் டைப். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எப்போதுமே நமக்கு வந்து டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மெயின்குள்ளே ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ டேட்டாஸ் நான் வந்து கால் பண்ணும்போது சென்ட் பண்ணுறதுக்காக அந்த டேட்டாவுக்காக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணும்போது நோ ஆர்குமெண்ட்ஸ் சாரி வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு இண்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது நோ ரிட்டன் வேல்யூஸ் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டில் ரிட்டன் டைப்பில் வந்து வாய்டட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடும். அதுக்கடுத்தது யூசர்லேருந்து டூ இன்புட்ஸ் நான் வந்து கெட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ரெண்டு இண்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து வச்சு பாஸ் பண்ணுறேன். நேராக டெஃபினேஷனுக்கு வரும்போது நோ ரிட்டன் வேல்யூஸ் அப்படிங்கும்போது டேட்டாவை வாங்கி நம்ம ரிட்டன் பண்ண தேவையில்ல, ஆனால் ஆன்சர் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ டெஃபினேஷனுக்குள்ளேயே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைப் தான் தேர்ட் டைப். கால் பண்ணும்போது நேராக டெஃபினேஷனுக்கு வரும், டெஃபினேஷன் என்ன எழுதியிருக்கணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நேராக ரிட்டனுக்கு வந்து சென்ட் ஆயிரும் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இதையே அப்படியே ஒரு ப்ரோக்ராமாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ தேர்ட் டைப்பில் வந்து வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டன் வேல்யூஸ். வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு இண்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். நோ ரிட்டன் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டில் வாய்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். டூ இன்புட் டேட்டாஸ் யூசர்லேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா கால் பண்ணும்போது டெஃபினேஷனுக்கு வந்து சென்ட் ஆகும். ஏ அப்படிங்கிற டேட்டாவை எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி எக்ஸில் ரிசீவ் பண்ணிக்கிறேன். பியோடைய வேல்யூவை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி அதில் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கான்செப்ட் நமக்கு வந்துட்டு நோ ரிட்டன் வேல்யூஸ். ஸோ நம்ம வந்துட்டு கால் பண்ண ஃபங்க்ஷன் அனுப்புகிற டேட்டாவை வாங்கி கால்குலேஷன் பண்ணி நான் வந்து ரிட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அங்கேயே பிரிண்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரிட்டன் பண்ண தேவையில்ல ஆன்சரை. ஸோ அது மாதிரி நம்ம வந்து எழுதுறது தேர்ட் டைப். இதை ரன் பண்ணிடலாம். ஏவுக்கு வந்து 44, பிக்கு வந்து 33 கொடுக்குறேன், ஆன்சர் 77. மெயினில் டேட்டாவை நான் வந்து யூசர்லேருந்து வாங்கிட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஏவுக்கு வந்துட்டு 44, பிக்கு வந்து 33 இன்புட் இருக்கும். அந்த 44 அப்படிங்கிற ஏவுடைய வேல்யூ வாங்கி எக்ஸில் வந்து அசைன் பண்ணுறேன். 33 அப்படிங்கிற பியோடைய வேல்யூ வாங்கி ஒயில் அசைன் பண்ணுறேன். டெஃபினேஷன் பார்ட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.